ஹாய் மக்களுக்கு மக்களே, வணக்கம். வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். நவம்பர் 29ஆம் தேதி வெளிவந்த எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனை நோக்கி பாயும் தோட்டா படம் எப்படி தோட்டா பாஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை கௌதம் மேனன் இயக்கியிருந்தார். தனுஷும் கௌதம் மேனனும் முதல் முறையாக சேர்ந்து இந்த படம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அச்சம் என்பர் மடமேடா அப்படின்ற ஒரு படத்தை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு வச்சு எடுத்திருந்தார் இல்லையா, அந்த சமயத்திலே இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனது 3 வருஷம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த படம் ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் கலைஞரும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க. அவங்க இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு, இப்போ தான் இந்த படமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நான் ரிப்போர்ட் சொல்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பு செலவு 35 கோடி ரூபா. அதில் வந்து தனுஷோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா. கௌதம் மேனனுக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபா சம்பளமாக கொடுத்துருக்காங்க. மற்ற நடிகர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டோட சாப்பாடு செலவு, ட்ராவலிங் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 35 கோடி ரூபா தயாரிப்பு செலவாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். தமிழக ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 17 கோடிக்கு இந்த படத்தை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தெலுங்கு ரேட்ஸை பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட கர்நாடக ரைட்ஸை 90 லட்சத்துக்கும் கேரளா ரைட்ஸை 75 லட்சத்துக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நார்த் இந்தியா ரேட்ஸ், அதாவது ஹிந்தி ரேட்ஸை பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் தனுஷ் ஆல்ரெடி ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு ஹிந்தியில் நல்ல மார்க்கெட் இருக்கனால இந்த படத்தை நார்த் இந்தியாவில் 3 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டலைட் ரேட்ஸை பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கா கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டிவி நிறுவனமும் வாங்கலை. விஜய் டிவி இல்லை ஜி தமிழ், இவங்க 2 பேருக்கு இடையில் போட்டி இருக்குது. இல்லை யார் 6 கோடி கொடுக்க முன் வராங்களோ அவங்க கையில் எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தை கொடுத்துருவாங்க. இந்த படத்தோட நார்த் இந்தியா சேட்டலைட் ரேட்ஸும் சோனி வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 35 கோடி ரூபா. பிஸ்னஸ் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா உரிமை வந்து சேல்ஸே ஆகலை. அதாவது சேட்டலைட்லேருந்து நிறைய இன்னும் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. ஆடியோ ரேட்ஸ் கூட இன்னும் சேல்ஸ் ஆகாமல் தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனாராம். ஓவராலாக இந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் வரும். இப்போ இந்த படத்தோட பிஸ்னஸ் நிலவரத்தை பார்த்தோம். அடுத்து இந்த படத்தோட வசூல் நிலவரத்துக்கு வரலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரிலீஸ் ஆன ஈவினிங் வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த படம் போய் சென்ற, அதாவது இந்த படத்தோட பிரிண்ட்டு போய் சேர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த படம் ரொம்ப தாமதமாக தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். சென்னையில் மட்டும்தான் மார்னிங் ஷோலாம் போட்டாங்க. வெளியூர்களெல்லாம் மார்னிங் ஷோ போடவே இல்லை. ஈவினிங்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஷோவே போட்டாங்க. ஃபஸ்ட் நாள் மட்டும் இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா தான் வசூல் பண்ணிச்சு. அதாவது அசுரன்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் ஹிட்டு. கிட்டத்தட்ட டேக்ஸ் எல்லாமே போக 30 கோடிக்கு மேலே லாபம் கிடைச்ச படம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடி வரைக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓவராலாக 1 வாரம் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே வெறும் 7 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழக ரேட்ஸை 17 கோடி கொடுத்து வாங்கினவங்களுக்கு 10 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கு, வெளிநாட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ கௌதம் மேனன் அரைச்சமாகவே தான் அரைக்கிறாருன்றனாலேயே மக்கள் வந்து கௌதம் மேனன் படம்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் வந்து எல்லாரையும் கடுப்பேற்றிருச்சு. ஏன்னா படம் முழுக்க பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலேயும் இந்த படம் பார்த்திங்கன்னா அட போப்பா கௌதம் மேனனோட காக்க காக்க வேட்டையாடு விளையாடு எண்ணெய் அறிந்தால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார்ப்பா அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்தனாலையும் இந்த படம் சரியாக போகலை. ஏன்ப்பா அவர் அஜித்தை வச்சே பண்ண கான்செப்டை தான் பண்ணார், அப்படிங்கும்போது தனுஷை மட்டும் வச்சு நல்ல புது கான்செப்டாக பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியெலாம் கேட்டாங்க. ஸோ எனை நோக்கியும் பாயும் தோட்டா ஒரு தோல்வி படம் தான் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நண்பர்களே, இந்த படம் தோல்வி படம் தான் அப்படின்றது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுமே சொன்ன தகவல். அதை தான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குட்டி செவுரு சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் டிங் டிங் டுங் டிங் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேயா? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.